வினோத் இயக்கத்தில் நடிகர் அஜித் ரெண்டாவது முறையாக இணைஞ்சிருக்க வலிமை திரைப்படம் இன்னைக்கு உலகம் முழுக்க 4000 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி இருக்கு. 2.5 வருஷம் கழிச்சு அஜித் படம் வர்றதால ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்தோட முதல் காட்சிக்கு அப்புறம் வலிமை படம் எப்படி இருக்குன்றதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைன் மூலமாக போதைப்பொருள் கடத்தல் நடக்குது. அதை நேர்மையான போலீஸ் அதிகாரியான அஜித் எப்படி தடுக்கிறாரு, இது கூட தன்னோட குடும்பத்தை வில்லன் பழிவாங்க துடிக்கிறத எப்படி தடுக்கிறாருன்றத அதிரடி ஆக்ஷன் நிறைஞ்ச படமாகவும், அது கூட அம்மா தம்பி சென்டிமெண்ட் கலந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு வினோத். ஆன்லைன் மூலமாக போதைப்பொருள் கடத்துகிற கும்பலை பொறி வச்சு பிடிக்கிற ஏசிபி அர்ஜுன் கதாபாத்திரத்தில் அஜித் நடிச்சிருக்காரு. அவருக்கு துணையாக போலீஸ் அதிகாரியாக ஹீமா குரோஷி, வில்லனா கார்த்திகேயா பாவல் நவ்னீதன், அஜித்தோட தம்பியா ராஜையப்பான்ற புதுமுகமும், அண்ணனா அச்சுதகுமார், அம்மாவா சுமித்ரா, போலீஸ் அதிகாரிகளா ஜிஎம் சுந்தர் மற்றும் செல்வா நடிச்சிருக்காங்க. இதை தவிர படத்தில் ஏகப்பட்ட புதுமுகங்களும் நடிச்சிருக்காங்க. அஜித் படம்னாவே அதில் பைக் தொடர்பான சாகசம் கண்டிப்பாக இருக்கும். ஓரிரு காட்சிக்கே ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் படம் முழுக்க பைக் சாகசம் இருந்தால் கொண்டாடாமையா இருப்பாங்க? பைக் ரேஸ் சாகசங்கள், ஹாலிவுட் தரத்திலான சண்டை காட்சிகள் நிச்சயமாக ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக தான் அமையும். ஹாலிவுட் தரத்தில் ஒரு தமிழ் படம் பார்த்த உணர்வை நிச்சயமாக வலிமை படம் கொடுக்கும். அதே சமயத்தில் காதல், ரொமான்ஸ் போன்ற காட்சிகள் எதுவுமே இல்லாத அஜித் படமாக தான் வலிமை இருக்குது. படத்தோட நீளம் கொஞ்சம் அதிகம்தான். அஜித் யுவனோட கூட்டணி இந்த படத்தில் குறைவுன்னு தான் சொல்லணும். என்னடா ஆக்ஷன் படம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா குடும்பமாக ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? அதையும் போக்குறதுக்காக அம்மா சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி பாச போராட்டம் எல்லாத்தையுமே கலந்து மாசான படமாக கொடுத்துருக்காரு வினோத். 2.5 வருஷத்துக்கும் மேலே காத்திருந்த அஜித் ரசிகர்களுக்கு வலிமை படம் நிச்சயமாக மிகப்பெரிய விருந்தாக தான் அமையும்.